ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஒன் டே விளாக். இன்னைக்கு விளாக்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சவு சவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டவங்களுக்கான வீடியோ தான் இது. சவு சவ் வந்து திருச்சி சைடு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுச்சவ்னு சொல்கிறாங்க. இதே பார்த்தீங்கன்னா தாராபுரம் திருப்பூர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா மேராக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வேறு இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காட்டு கத்திரிக்காய் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் ஊரில் எது அப்படின்னு பார்த்துங்க, எனக்கு பேர் தெரியாதானே, நீங்கள் அதை காட்டுங்க, எனக்கு தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சாலடாக செஞ்சு காட்ட போகிறேன். சவுச்சவ் வந்து இந்த 13 நாள் தைராய்டு இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து தைராய்டு லெவல் ஈக்குவல் ஆயிரும். எவ்வளோ இருக்கணுமோ அந்த லெவலுக்கு வந்து கரெக்டாக வந்து நின்றும். ஸோ 13 டேஸுமே நீங்கள் சவுச்சவை சாலடாக எடுத்துக்கலாம், இல்லை வந்து லைட்டாக பொரியல் மாதிரி சேர்த்திக்கலாம், இல்லை வந்து என்னது வெஜ்ஜு சூப்பாக கூட சவுச்சவ் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் ஜூஸாக போட்டு கூட குடிக்கலாம். ஜூஸாக எப்படி போட்டு குடிக்காதுன்னு கேட்டவங்களுக்காக எப்போ போல ஜூஸ் போட்டு தான், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா பனங்கள் கண்டோ, இல்லை வந்து வேறு ஏதாச்சும் நாட்டு சக்கரை அது மாதிரி கொஞ்சமாக செய்திங்க. நாட்டு சக்கரையும் கூட தேவையில்ல, பனங்கள் கட்டே செய்திங்க. அதுதான் வந்து ரொம்ப ஹை ஸ்வீட்டும் இல்லாமல் லோ ஸ்வீட்டும் இல்லாமல் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ வாங்க, மேராக்காய் எப்படி இருக்கும், அது சாலட் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மேராக்காய். இந்த காய் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்குறீங்களான்னு பார்த்துக்குங்க. இதுக்கு வந்து சவுச்சவ்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து சவுச்சவ், மேராக்காய், காட்டு கத்திரிக்காய் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு காய்க்கு பேர் தான் வந்து இந்த மூணு காய் மூணு பேர். நீங்கள் வந்து உங்கள் ஊரில் போய் இந்த காய் பார்த்து தேடி எடுத்துங்க. இது வந்து தைராய்டுக்கு அவ்வளோ நல்லது. சாலட்னா நான் எப்படி இந்த சாலட் செய்வேன் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேலே இருக்கிற தோல் எல்லாமே வந்து சீவிக்கலாம். இப்படி கொஞ்சம் வலுவலுப்பு தன்மையாக தான் இருக்கும், பட் சாப்பிட்றப்ப ஒன்றும் அவ்வளோ தெரியாது. கொஞ்சம் இப்படி தோல் சீவிட்டு லைட்டாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபுல்லாக தோல் சீவிட்டேன். இதை வந்து ஒரு தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக வெட்டிக்கலாம். உள்ளே வந்து ஒரு விதை இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் இப்போ நம்ம இதை கியூபாக வெட்டிக்கலாம். சின்ன சின்னதாக வேணுனாலும் சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம், இல்லை பெருசாக வேணுனாலும் பெருசாக வெட்டிக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி வெட்டிக்கலாம். நான் வந்து இப்படி சின்ன சின்னதாக வெட்டிக்க போகிறேன். நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாமே ஒரே சைஸில் வெட்டிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றப்போ எல்லாமே ஒரே சேர நம்ம வந்து வாயில் படும், மெல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். தைராய்டு இருக்கிறவங்க இது மட்டுமே 13 டேஸ் சாப்பிட்டாலே சீக்கிரமாக தைராய்டு சரியாக போயிடும். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இது எடுத்துக்கலாம், சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைக்காய் தான் எடுத்திருக்கேன். மீதி அரைக்காய் வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன், அரைக்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த அரைக்காய்க்கு தேவையான அளவு வெங்காயம் எல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கியூப்ஸை கட் பண்ணி வச்சுக்கிறதுலாம் இந்த பவுலில் நான் போட்டுட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா சின்ன வெங்காயமே போட்டுக்குங்க. எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்தில் தான் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையுமே இப்படி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்க போகிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் சேர்த்திக்க போகிறேன். இதில் வந்து இதுலேயே கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்திக்க போகிறேன். எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருக்கேன், மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அப்படின்னா அரை ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து நம்ம ஜீரகத்தூள் எடுக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்தால் டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இதே அளவுக்கு அந்த மிளகுத்தூள் எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அளவில் வந்து நான் வந்து கரம் மசாலா எடுத்துக்க போகிறேன். கரம் மசாலா ஒரு நல்ல ஃப்ளேவர் ப்ளஸ் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லித்தூள் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கு எல்லாமே அதாவது 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக ஜீரகத்தூள், அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதே 1/4 ஸ்பூனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லித்தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் வந்து சவுச்சவ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறங்காட்டி இது வந்து நீங்கள் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான், இதுவே ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா சுத்தமாக சாப்பிட முடியாது, கம்மியாக போனால் கூட சாப்பிட்டுக்கலாம், போதும் இதுவே. ஏன்னா கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஜாஸ்தியாக இருந்தால் தான் எல்லா பிரச்சனையுமே. இது கூட தக்காளி டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் தக்காளி சேர்த்திங்க. எனக்கு வந்து தக்காளி இது கூட சேர்த்துனா எனக்கு அவ்வளோ பிடிக்கல அப்படிங்கிறனால நான் சேர்த்திக்கல. நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் தக்காளி சேர்த்தி தான் சாப்பிட்ருந்தேன். எனக்கு வந்து அதை விட சும்மா தக்காளி போடாமல் சாப்பிட்றதுல ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க இந்த சாலட்டு. நான் இப்படி தான் சாலட் செஞ்சு சாப்பிடுவேன். உங்களுக்கு வந்து இது கூட தக்காளி சேர்த்தணும்னா மறக்காமல் தக்காளி சேர்த்திக்கிங்க.
மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.